ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆரிஸ் ஃபார்ம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவல்களுக்கு உடல் எடை எப்படி அதிகரிக்கலாம், என்ன மாதிரியான உணவு முறைகள் கொடுத்தா சேவல்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும், அது எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும்போது தான் எனக்கு பெரிய ஒரு உத்வேகம் என்கரேஜ்மெண்ட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் நம்புகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டாபிக் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சேவல்களுக்கு உடல் எடை எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த சேவல்களுக்கு உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, புதுசாக கோழி வளர்ப்பில் உள்ள வந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை வந்து கோழிகளுக்கு சரியான வளர்ச்சி கிடைக்கல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லை கோழிக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், நிறைய உணவுகள் கொடுத்துருப்பாங்க, அப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து சரியாக வளராமல் அந்த ஒரு வளர்ச்சி எட்டாமல் இருந்திருக்கும். இதனால தான் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்களை வந்து தொடர்ந்து என்கிட்ட கேட்டுட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவாக தான் இந்த விஷயத்தை நான் வந்து தெரிவிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் கோழி சரியான வளர்ச்சியை வந்து எட்டலை அப்படின்னா அதோட வயது கூட ஒப்பிட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் அது லைனேஜ்னு ஒன்று இருக்குது, சிலது ரேஜா லைனாக இருக்கும், சிலது வந்து டபுள் பாடி லைனாக இருக்கும், சிலது சிங்கிள் பாடி லைனாக இருக்கும். சிங்கிள் பாடி லைனில் வந்ததை டபுள் பாடியாக மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒன்றரை பாடி தான் வரும், டபுள் பாடி வரதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன தான் உணவுகள் கொடுத்தாலும் பருமனாகி கால் ஏறாமல் நிறையா ஃபால்ட்டுகள் தான் வருமே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா அதுக்கு சரியான வலுவுகள் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது என்ன லைனேஜ், என்ன மாதிரியான கோழிகளை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, என்ன மாதிரி கோழி இனத்தை சேர்ந்தது, அந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது உடல் எடை அதிகரித்த பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அது வயதுன்னு ஒன்று இருக்குது, அந்த வயதுக்கு அந்த வளர்ச்சி தான் அது கிடைக்கும். ஸோ அந்த டைம் டியூரேஷன் நம்ம கண்டிப்பாக குடிக்கணும். ஒரு எட்டு மாதப்பட்டால் எப்படி இருக்குமோ அந்த வயசு தான் அது கிடைக்கும். அதே ஒரு ஒன்றரை வயசில் இருக்கக்கூடிய சேவல் பார்த்தீங்கன்னா அது அந்த வயசில் தான் இருக்கும். நம்ம எட்டு மாதப்பட்டால் வாங்கிட்டு ஒரு களத்துக்கு போய்ட்டு வந்த சேவல் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது, களத்துக்கு போன சேவல் பார்த்தீங்கன்னா தயாராக இருந்த ஒரு சேவல் கை மேலே வச்சு ஒரு 21 நாள் தயார் மாவு கொடுத்து அதை வந்து தயார் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சேவல் கூட ஒப்பிட்டு பார்த்து அந்தமாரி சேவல் நமக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த உங்கள் சேவலையும் தயார் பண்ணாதான் மட்டும்தான் முடியும். அதுக்கு ஒரு 6 மாதம் நீங்கள் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், அப்போ தான் அந்த சேவல் அளவுக்கு உங்களால் அந்த சேவலை கொண்டு போக முடியும். ஸோ இது ரெண்டாவது விஷயமா இருக்குது. ஸோ அந்த வயசுக்கேற்ற வளர்ச்சி கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படி இருந்துமே எனக்கு சேவல் வந்து சரியான வளர்ச்சி கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல உணவுகள் கொடுத்துருக்குறேன் ஆனால் சரியாக வரல அப்படின்னு போது நீங்கள் டிவார்மிங் பண்ணுங்கள். மெடிக்கலில் போய்ட்டு டிவார்மிங் டேப்லெட்னே கேளுங்க. நீங்கள் வந்து கோழிகளுக்கு கொடுக்க போகிற டிவார்மிங் டேப்லெட் எப்படி கொடுக்கணும்னு சொன்னாலே அவங்க சொல்லுவாங்க, ஓரல் செக்ஷனாகவே கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு டிவார்மிங் பண்ணிவிடுங்க. டிவார்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கணுன்றதை சொல்கிறேன் நான். டிவார்மிங் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவு முறைகளை நான் சொல்கிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு டிவார்மிங் பண்ணிட்டீங்க, ஸோ இப்போ அந்த கொடுக்கக்கூடிய உணவுகளை சொல்கிறேன். கொடுக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா, முதல்ல அதில் நான் வந்து ப்ரிஃபரபுளாக எல்லா வீடியோஸும் சொல்கிறது கம்பு தான். ஸோ கம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாக கோழிகளுக்கு இருக்குது. கோழிகளுக்கு மட்டும் இல்லை, அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்குது. ஸோ மாட்டுத்தீவனமாக இருக்கட்டும், இல்லை கோழித்தீவனமாக இருக்கும், எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கம்பு வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. கம்பில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் கால்சியம் இருக்குது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா அயன் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, கோழிகளை வந்து நல்லா வலுப்புறதுக்கு கால்கள் ரக்கைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வலுவாக நல்லா ஸ்ட்ராங்காக வளர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எலும்புகளை நல்லா உறுதியாக வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கோழிகளோட அந்த ஸ்கின் டோன் சொல்லுவாங்க, பொதுவாக வந்து கோழிகளை பிடிச்சி பார்க்கும்போது நல்லா வந்து கிரிப்பாக இருக்குது, நல்லா டைட்டாக இருக்குது, நல்ல ஒரு ஹார்டாக இருக்குது, ஸோ நல்ல இனத்தை சேர்ந்தது, நல்ல வழிகாலை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தோட்டத்தை கொடுத்து இந்த கம்பு தான் வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் கம்பு வந்து ஒரு முதன்மையான ஒரு உணவாக இருக்குது. கம்பு வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஊற வச்சு தான் கம்பை கொடுக்கணும். ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அந்த கம்புகளை ஒரு 1/2 கப் அளவு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆரோக்கியமாக நல்லா வளர்றதுக்கு அந்த கோழிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கொடுக்கலாம். கேழ்வரகு பார்த்திங்கன்னா நல்ல நார்ச்சத்து உள்ள ஒரு பொருளாக இருக்குது, அனைத்து உயிரினங்களுக்குமே பொதுவாக வந்து இருக்கக்கூடியது, மனிதர்களுக்கு ரொம்ப 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 ஒரு இயற்கையான ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாக வந்து கேழ்வரகு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உணவு வந்து நம்ம கம்போட சேர்த்து மிக்சடாகவே கொடுத்துட்டு வரலாம். இது கொடுக்கும்போது நார்ச்சத்துக்கு நல்லா இருக்கிறதால சீரான வளர்ச்சி எட்டும். நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னிருந்த மாதிரி இந்த வயதுக்கு இந்த வளர்ச்சி எட்டணும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த வயதுக்கான வளர்ச்சி எட்டுறது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஒரு ஸ்டெப் கொஞ்சம் மேலே போகிறதுக்கும் இந்த கேழ்வரகு மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் கேழ்வரகு வந்து நீங்கள் மறக்காமல் தவிர்க்காமல் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளம். சோளத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மக்காச்சோளம் கிடைச்சா மக்காச்சோளம் கொடுக்குங்க. மக்காச்சோளத்தில் அதிக அளவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாவுச்சத்துக்கள் இருக்குது. சோளத்துலேயும் அதே மாவுச்சத்துக்கள் இருந்தாலுமே அதில் பார்த்திங்கன்னா
நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம், மினரல்ஸ், விட்டமின்ஸ் நிறைய வந்து மிக்சடாக உங்களுக்கு கிடைக்குது. நார்ச்சத்துக்கும் அதிக அளவில் இருக்குது, புரதச்சத்துக்கும் அதிக அளவில் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சோளம் கொடுக்குறேன். சோளம் வந்து வெள்ளை சோளம் சொல்லுவாங்க, அதை தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்களுமே அதே கொடுத்துட்டு வாங்க, நல்லா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே தெரியும். அடுத்த கட்ட உணவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூக்கடலை டெய்லியுமே பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 மூக்கடலை ஊற வச்சு தான் கொடுக்கணும். அதுவும் அதேமாதிரி ஈவினிங்கே நீங்கள் ஊற வச்சு கொடுக்கலாம். இதில் வந்து அதிக அளவில் பார்த்திங்கன்னா ஹை ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. இது இருக்கிறதால கோழிகளும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும், நல்ல ஆரோக்கியமான சூழல் ஏற்படுது. ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசிய ஒரு பொருளாக வந்து இந்த மூக்கடலை இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் இப்போ சொல்லக்கூடிய எல்லா உணவுகளும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செரிக்கக்கூட முடியாத ஒரு பொருட்கள் தான், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. அதனால் கரெக்டான வார்ம்அப்பு எக்ஸசைஸும் நீங்கள் சேவலை கொடுத்தே ஆகணும். இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது எப்படி கொடுக்கணும் நான் சொல்லிட்டேன். இப்போ இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். இது எப்படி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, இயர்லி மார்னிங்ல கொடுக்கணும். நீங்கள் சேவல் நீங்கள் எழுந்ததுமே சேவல்களுக்கு ஒரு 7 மணிக்கு ஒரு 7:30க்குலாம் இதை கொடுத்துடணும். கொடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு 2 மணி இல்லை 2:30 மணிக்கு ரெண்டாவது வேலையை நீங்கள் கொடுத்துடணும். ஸோ இந்த டைம் டியூரேஷன் தான் பார்த்தீங்கன்னா சேவலுக்கு செரிக்க எடுத்துக்குள்ளே ஒரு கரெக்டான ஒரு டைமாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் கொடுக்கும்போது அதுக்கு சரியான கோளாறு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் சரியான வார்ம்அப்பும் எக்ஸசைஸும் பண்ணணுன்னாலும் இதை செரிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கரெக்டாக வந்து இதை பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக் ஒயிட் வந்து கொடுத்துட்டு வரலாம். எக் ஒயிட் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான பொருள். நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்முக்கு போகிறோம், நம்ம உடலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், நல்லா வந்து ஒரு பப்ளியாக தெரியணும், நல்லா ஒரு மாஸாக தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக் ஒயிட் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி சொல்லுவாங்க. இதை சாப்பிடுங்க, ஒரு 5 முட்டை சாப்பிடுங்க, வெறும் ஒயிட் மட்டும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் கோழி வளர்ப்புலையும், கோழிக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது கோழியோட தோற்றம் நல்லா பொலிவாக தெரிகிறதுக்கும், நல்ல ஆரோக்கியமான ஒரு வருவதற்கும், நல்லா வலுப்படுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எக் ஒயிட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான ஒரு உணவுகள் தான். ஓரளவுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கேன், கொஞ்சம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, என் கோழி வந்து நல்லா வந்து பருமனாக வரணும், நல்லா ஒரு ஆரோக்கியமாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறாங்கன்னா, டெய்லி வந்து இது கூட 2 பாதாம் வந்து கலை சேர்த்துக்கோங்க. கூட வந்து 2 அக்ரூட்டு, 1 பேரிச்சம்பழம். அதேமாதிரி ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா 2 அக்ரூட்டு, 2 பாதாம், 1 பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு வாங்க. இது வந்து பேரிச்சம்பழம் இருக்கிறதுலே ரொம்ப 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 ஹெல்த்தியாக உங்களுக்கு இருக்கும். அதோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா வச்சிருக்கும், நரம்பியல் மண்டலத்தை நல்லா வச்சிருக்கும், செரிமான குடல்கள் நல்லா வச்சிருக்கும். இதனால் கோழி ஆரோக்கியமாக வர்றதுக்கு மட்டும் இல்லாமல் நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் இதெல்லாம் நான் சொல்லிட்டுருக்கேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வார்ம் அப் பண்ண எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணி தான் ஆகணும். அதேமாரி சேவல்களை பொறுத்த வரைக்கும் இந்த உணவுகளை கொடுக்கும்போது எடுத்துக்கொள்ளாது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சில சேவல்கள் மேய்ச்சல் முறையில் வளர்ந்துருக்கும், நீங்கள் திடீர்னு ரிங்லையோ ஜாபுலையோ இல்லை குண்டுலையோ வைக்கும்போது அது உணவுகளை எடுத்துக்கொள்ளாது. நீங்கள் கப்பில் வச்சிட்டிங்கனாலும் எடுக்காது. சில சேவல்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ள ஒரு தன்மை இருக்கும். ஸோ எடுத்துக்கொள்ள சேவல்கிட்ட பிரச்சனை கிடையாது, எடுக்காத சேவல்கிட்ட நீங்கள் தான் கை மேலே ஊட்டிட்டு வரணும். நீங்கள் அது டெய்லி கை மேலே வச்சு ஊட்டிட்டு வரும்போது அது உங்களுக்கும் அதுக்கும் உள்ள நெருக்கம் வந்து இன்னும் அதிகமாக வந்து உங்களுக்கு பழக ஆரம்பிக்கும், அன்யூனியம் நிறையா உருவாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சைகைகள் அனைத்தையும் புரிஞ்சுக்கொள்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து அந்த சேவலுக்கு கிடைக்கும். ஸோ ஈஸியாகவே உங்களுக்கும் அது கோழிக்குமான ஒரு நெருக்கம் வந்து உருவாகிறதுக்கு இந்த வந்து உணவு முறைகள் வந்து உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்தமாதிரி சேவலுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் ஊட்டிட்டு அதுக்கு சரியான எக்ஸசைஸ் வார்ம் அப்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கடுத்து அதில் செரிமான மண்டலம் வந்து சீரானதாக அமைஞ்சிடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த உணவுகள் அதிக அளவில் உட்கொள்றதுக்கான தன்மை அதுக்கு ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஊட்ட வேண்டிய அவசியம் இருக்காது, அதுவே பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான உணவுகள் எடுத்துக்கொள்ளும். ஸோ ஒரு 15 நாள் 20 நாள் நீங்கள் ரெகுலராக ஊட்டி ஆகணும். இது மாதிரி ஒரு 3 மாத காலங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா சேவலை வேறு லெவலில் ஃபிட்னஸ் நீங்கள் கொண்டு போக முடியும். அதே சமயத்தில் தொடர்ந்து இதுமாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நிறையா பிரச்சனைகள் வரது வாய்ப்பு இருக்குது, ஓவர் வெயிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தமாதிரி வர டைமில் நீங்கள் கரெக்டாக எக்ஸசைஸ் கொடுக்கல, சரியான வார்ம்அப் அது கொடுக்கல, கொஞ்சம் திருச்சல் அதுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுலாம் அர்த்தமாக வந்து இருக்குது. ஸோ அந்தமாதிரி ஓவர் வெயிட் ஆகிடுச்சுன்னா கால் வந்து களத்தில் ஏறாது, பார்க்குறது நல்லா பாடி பில்டர் மாதிரி தெரியும், ஆனால் வந்து எதுக்குமே யூஸ் ஆகாமல் போயிடும். ஸோ அந்தமாதிரி இருக்கும்போது கரெக்டாக வந்து வார்ம்அப் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உடலும் ஏறும், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வலுவாகவும் ஆகும். நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் ஏறதை விட வலுப்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாரும் லைக் பண்ணுறது டபுள் பாடி சேவல் தான் லைக் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா வாங்கி வைக்கிற கெப்பாசிட்டி டபுள் பாடிகிட்ட இருக்கும், சிங்கிள் பாடி மனசு விட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க, வலி தாங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து வேகம் எதுக்கிட்ட அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா, சிங்கிள் பாடிக்கிட்ட தான் அதிகமான வேகம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிங்கிள் பாடியாக இருந்தாலும் சரி டபுள் பாடியாக இருந்தாலும் சரி நல்ல வலுவான ஒரு சேவலாக இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பேன். ஏன்னா வலுவான சேவலாக இருந்துச்சுன்னா அந்த வாங்குற கெப்பாசிட்டியும் இருக்கும், கொடுக்குற கெப்பாசிட்டியும் இருக்கும். என்ன தான் டபுள் பாடியாக இருந்தாலும் அதுக்கிட்ட வலுவு இல்லை அப்படின்னா, ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா, அது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மனசு விட்டுடும். உடனே ஒரு 2 அடி அடித்தோடனே அதால் நிற்க முடியாமல் கொஞ்சம் போயிடும். அதேமாரி ஓவர் வெயிட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, மூச்சு தம் பிரச்சனை வந்துடும், கால் சரியாக ஏறாது, அது நினச்ச இடத்துல அதால் களத்தை வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகணும், அது மனசை விட்டு களத்தை விட்டு வளர்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஜமீன் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் பார்த்திங்கன்னா நான் வலுவாக வளர்க்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த உணவுகளை நீங்கள் கொடுத்துட்டு வந்து சரியான எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கனாலே 100% நல்ல வலுவான ஒரு சவாலாக உங்கள் கோழி வந்து இருக்கும்.
நான் சொன்ன உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தயார் மாவில் இருக்கக்கூடிய உணவுகள் தான். இதை வந்து தயார் மாவாக நம்ம கொடுக்காம தனியாக வந்து நம்ம உணவுகளாகவே கொடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு வர போகிறோம். ஸோ இந்தமாதிரி பண்ணும்போது நீங்கள் இந்தமாதிரி ஒரு 15 நாள் 20 நாள் கொடுத்துட்டு ஒரு டஃப்னி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் இல்லை 1 மாதம் கேப் விட்டுட்டு இந்த உணவுகளை கொடுத்துட்டு வந்து ஒரு டஃப்னி பார்த்துட்டு கொஞ்சம் திருச்சல் வைக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கோழிகளை ரிங்கில் வைக்காமல் திருச்சல் வச்சு வளர்த்திங்கனாலே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழலாக இருக்கும். இந்த உணவுகள் ப்ளஸ் திருச்சல் இருக்கும்போது கண்டிப்பாக 100% ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டோட நல்ல ரிசல்ட்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சேவலாக வந்து உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற விஷயம் தெரிவிச்சுக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்ப்போம். தேங்க்யூ.